இவரை கௌரவிக்கிறதுனால கோயம்புத்தூர் கௌரவிக்கப்படுகிறது. HRMC மூலமாக ஒரு கோவில் திருப்பணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறதுக்கு இவருக்கு பாரத ரத்னம் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய கற்கள் தெரியுமா? இந்த கற்கள்லாம் வந்து நாத்தாமலையிலேருந்து கொடுத்துட்டேன். இவருக்கு நான் ஒரு பட்டம் கொடுத்துருக்கேன், நீங்கள்லாம் விருதுகள் கொடுத்துருக்கீங்க, இவருக்கு நான் பட்டம் கொடுத்தது நீங்க ஆமாருக்கீங்க. விடா கண்டன் கொடா கண்டன் தஞ்சாவூர் ராஜா 88 கோவிலுக்கு தர்மகர்த்தா, இன்க்ளூடிங் பிரகதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர். என்கிட்ட பணம் இருக்கு சார், என்கிட்ட இதை செய்யக்கூடிய ஆள்கள் இருக்காங்க சார, பண்ண முடியல சார், நீங்க பண்ணிட்டீங்க சார். இதை விட என்ன பெருமை கொடுத்த முன்னாடி இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க நம்பியிருக்க மாட்டேன். இந்த வாரம் திங்கள் செவ்வாய் நான் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அற்புதம் நடந்ததாங்கிறது என்னால் நம்ப முடியும். நான் நேர போய் பார்த்துட்டு வந்ததுனாலேயும் நானும் ஒரு என்ஜினியர் என்கிறதுனாலேயும் நான் இந்த மாதிரியான கோவில் விஷயமாக நமது இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும்னு ஒரு 40 வருஷமாக பண்ணி கொண்டிருக்கிறதுனாலையும் இது ஒரு அற்புதமான ஒரு வேலை செஞ்சுருக்காங்கிறத நீங்க பெருமைப்படணும். நீங்க கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப பெருமைப்படணும். இந்த கோவில் இருக்குங்கல்ல, இந்த கோவில்ல வந்து இந்த கோவிலுடைய பெருமையெல்லாம் விட்டுருக்க, கோவிலுடைய இந்த வடக்கு கோபுரம் இருக்க நீங்க பாக்குறீங்க, ஒரு நிலை வரையிலும் அந்த கதவு போடுற அந்த நிலை வரையிலும் அது வந்து கருங்கல், அதுக்கு மேல செங்கல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எடுத்து முடிக்கிறதுக்காக இவர்களுடைய சாதனைங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேன்ல நம்ம பார்க்கணும். முத முதல்ல இந்த கோவில் வந்து HRMC கிட்ட இருக்கு. HRMC மூலமாக ஒரு கோவில் திருப்பணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறதுக்கு இவர் பாரத ரத்னம் கொடுக்கணும். HRMC-யோட எனக்கு ரொம்ப பழக்கம் உண்டு, நிறைய வேலைகள் பார்க்க பார்த்துருக்கேன், எவ்வளவு கஷ்டம் வருது. ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவங்களுக்கு போட்ட கண்டிஷன், தான் எடுத்துக்கொண்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப அபூர்வமான விஷயம். இதில் ரெண்டு மூணு மாத்திரம் நான் இப்போ சொல்லிட்டு இந்த டைம் அந்த நேரம் இன்னைக்குனால நான் சொல்கிறேன். ஒரு ப்ராட் விஷன், இவர்கள் இருவரும் வந்து தனக்குள்ள நிறைய பேசி மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பேசினதுக்கப்புறம் ப்ராட் விஷன், அந்த கோவில் வந்து ஒரு இவங்க எடுத்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது என்னால் யோஜனை பண்ண முடியறது. என்ன காரணம்னா, இது மாதிரி நூற்றுக்கணக்கான கோவில்கள் தமிழ்நாடில் சிதைந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த கோவில் கொஞ்சம் பெருசு, ஒரு 7 ஏக்கர் நிலத்தில் இத்தனை இருக்குது. இவர் என்னை கொண்டு ஜெயபால் சார் என்னை கொண்டு கூட்டிக் கொண்டு காமிக்கும் போது ரெண்டு நாளும் அவருடைய ஐடென்டிட்டி வித் த பிளேஸ் அபூர்வமாக தெரிஞ்சு. ஒன்று வந்து இதில் செய்யக்கூடிய கைங்கரியத்துக்கான காரியங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே பண்ணியிருக்கார். முதலே அவர் சொன்ன மாதிரி ஒரு MOU வந்து அந்த ஸ்தபதியோட ஸ்தபத்தியை கண்டுபிடிச்சு அந்த பணியில் அமர்த்திருக்காங்க. அந்த ஸ்தபதி அவர் எத்தனை தலைமுறையாக ஸ்தபதியாக இருந்திருக்காங்க, அவர் பண்ணின வேலைகள் என்ன, அதெல்லாம் தானே போய் பார்த்து அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அவரோட என்டர் பண்ணி ஒரு MOU. அதே மாதிரி சொன்ன மாதிரி திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இஸ் த grand marriage of tradition with the modernity.
இந்த வேலை ஒருத்தரும் பண்ணிருக்க முடியாது, இருக்கு வேற ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பண்ணாலும் இனிமேல் நிறைய பேர் பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம். இதற்கான கல் இந்த கோபுரம், இந்த கோபுரத்தை நம்ம பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய போது இந்த கோபுரம் பார்க்கணுமோ அதை வந்து எப்படி இன்ஜினியரிங் வைஸ் பார்க்கணுங்கிறதுக்கு ஹி வெண்ட் டு அன் எம்ஓயு வித் ஐஐடி மெட்ராஸ். அதில் அருண் மேனன், டாக்டர் அருண் மேனன்றவர் தான் நேஷனல் சென்டர் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹெரிடேஜ் சைட்ஸ் ஆர் சப்தில். அது ஒரு நேஷனல் சென்டர் அங்கே இருக்கு, அதுக்கு தலைவர் வந்து அருண் மேனன். அவரோட எம்ஓயு போட்டோம், ஐஐடியோட எம்ஓயு போடுறது கொஞ்சம் ஈஸி இல்லைங்க. நான் ஐஐடி காரன் தான், 30 வருஷம் வேலை பார்த்துட்டு ஈஸி இல்லைன்னா அவங்க கண்டிஷன்ஸை நிறைய போடுவாங்க. அதை போட்டு அந்த இடம் அந்த இதுக்கு எப்படி இந்த பாரம் தாங்குமா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி நிறைய மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணி ரொம்ப. அப்புறம் இதற்கான கற்கள் எங்கிருந்து கொண்டு வருது? இதற்கான கற்கள் நீங்க அடிக்கடி நீங்க அந்த இதில் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு பெரிய கற்கள் தெரியுமா? இந்த கற்கள்லாம் வந்து நார்த்தாமலையிலேருந்து கொடுத்துருக்கேன் இல்லையா சார், நார்த்தாமலையிலேருந்து கொடுத்துருக்காரு. இந்த நிலக்கதவு கல்லு கல்லை கொண்டு வரும்போது 30 அடி உயரம், 5 அடி விட்டு கிட்டத்தட்ட 5-6 அடி. ஜஸ்ட் இமேஜின், 2 கல்கள் வந்து நார்த்தாமலையிலேருந்து கொண்டு வரணும், கொண்டு வர்றது எவ்வளோ ஈஸின்னு எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கங்க. அதை விட முக்கியம், அந்த கல் எடுத்து இவங்க சபத்தை எடுத்து உட்காந்து நல்லா பண்ணிட்டாங்க. அது எப்படி இங்கே இறக்குவீங்க நீங்கள்? இப்படியே கொண்டு போக முடியாது. அதனால 150 அடி மேலே போகிறதுக்கான ஒரு லிஃப்ட்டு இங்கேயிருந்து வாடகை எடுத்துன்னு வந்தாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேலே அந்த இது வழியாக இறக்குறாரு. அந்த லிஃப்ட் ஆபரேட்டருக்கு தமிழ் தெரியாது இல்லைங்களா, தெரியாது. 6 அடி தான் வித்தியாசம் இருக்கு. எங்கேயாவது அதில் பட்டெடுத்தனா செவிலு டேமேஜ் ஆகும் மாத்திரம் இல்லை, அதில் இருக்க சிற்பம் போயிடும். திருப்பி மறுபடியும் எடுத்து மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் நாத்தாமல்லேருந்து வாங்கணும். அது மாதிரி உத்தரத்துக்கு தேவையான மரம் வந்து சாஸ்திரத்துப்படி இழுப்ப மரம் தான். அந்த இழுப்ப மரம் நமக்கு தேவை கிட்டத்தட்ட 1.5 அடி ஒரு 30 அடி 5 அடி இழுப்ப மரம். இவர் கஷ்டப்பட்டு தேடி போய் பார்த்தா கர்நாடகாவில் சிக்கமகளூர் பக்கத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அங்கேதான் அந்த மரம் இருக்கு. அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதனுடைய கர்த்து இவ்வளவு பெருசு, 60 வருஷத்துக்கான. அதை தேடி பார்த்து எல்லாரையுமே கேட்டு இது போர்மா போதுமானு கேட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது மேல நிறைய நம்ம புராதனமான விஷயங்களை வச்சு அதை பதப்படுத்திருக்காங்க. அந்த அப்புறம் அதை எடுத்து உள்ள போட்டது. அப்புறம் செங்கல் மேல போட போற செங்கல் வந்து இதே சைஸ்ல பண்ணணும். உடனே சொல்லிடுறேன், ஸ்தபத்தி சொன்னத இந்த செங்கல், இப்ப இருக்கிற செங்கல், மேல இருக்கிற செங்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, 800 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அதை உடைக்க முடியலையா? அவங்க சாம்பிள் எடுத்து பார்த்து அதுலேருந்து எப்படி பண்ணதுங்கிறதுக்காக பண்ண பார்த்துருக்காங்க. உடைக்க முடியல, சுத்தியெல்லாம் உடைக்க முடியல, அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக அந்த காலத்தை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பண்ணணும்னுட்டு எந்த இடத்துல பண்ணுவாங்க, செங்கல் பண்ணுவாங்கன்னுட்டு கான்பூர் ஒன்றும் போயிருக்காங்க. அந் இதில் உத்தரப்பிரதேசில் இருக்க கான்பூரில் ஒன்றும் போய் தேடி அவங்க கடைசியில் அங்கே சப்ளை பண்ண முடியல, இங்கே ஒரு சப்ளை கிடச்சி. நீங்கள் என்ன சொன்னேன்னா, இவருக்கு நான் ஒரு பட்டம் கொடுத்துருக்கேன், நீங்கள் விருதுகள் கொடுத்துருக்கீங்க, இவருக்கு நான் பட்டம் கொடுத்தது நீங்கள் ஆமதிப்பீங்க. விடா கண்டன் போடா கண்டன். இந்த அதாவது வந்து சாஸ்திரத்தப்படி பண்ண போகிறோம், அதில் சொன்னதில் 1 இன்ச்சு பெறற பொருள். ஆனால் இன்றைக்கு நமக்கு இது மாடர்ன் இம்ப்ளிமெண்ட்ஸு, நம்மளோட மாடர்ன் டெக்னாலஜியை வச்சுன்னு பண்ணுவோன்னுட்டும் ஒரு பெரிய அற்புதமாக பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த பாதையை பற்றி சொன்னார், திருப்பணி பண்ணுறதுனா ரொம்ப நல்லதுங்க, கோபுரத்தை கட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடலாம். கோபுரத்தை பண்ணிட்டாலும் பண்ணலாம் இல்லையா? ஆனால் அவர் பண்ணலை. அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்ன்னா, அந்த கோவில் அப்படி இருந்த காலத்தில் எவ்வளவு மோசமாக அந்த அந்த இதுவே கோவில் உள்ளே இருந்ததுங்கிறதுக்காக அதை வந்து அவர் பார்த்தா, அவர் எங்கிட்ட காமிச்ச இதெல்லாம் பார்த்தா, ஒரே கீரியும் பாம்புமா,
ஒரே குப்பை, சொல்ல முடியாத குப்பை. வெளியா சொன்ன பெருமணி சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி குப்பை. இதை எல்லாத்தையும் புல்டோசர் போட்டு அதை எடுத்து சில இடங்களில் 40 அடி கொழியலாம் இது பண்ணியிருக்காங்க சிலப்படி. அது பண்ணி நான் மாத்திரம் இல்லை, சாதாரணமா எங்கேயா திருப்பணி சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? கிடையாது. கல், கிரானைட் கல், ஒரே மாதிரியான கல், அந்த இடத்துல நல்லா பேக் பண்ணி அதை வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் இருக்குமா சார் டோட்டல்? நான் வந்து டோட்டலா போயிட்டு வரது பிராகாரம் 2000 அடி. அந்த முழுக்க போயிட்டு வர 2000 அடி பாத்துக்கங்க, முழுக்க போட்டிருக்காரு. அதே சமயத்தில் கூரை போட்டிருக்காரு. அந்த வெயில்ல நீங்க இது பண்ண 3/4 இடத்துல போட்டு நிறைய இடத்துல போட்டிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கால்குலேஷன். அந்த பிராகாரத்துல பகவானை எடுத்துட்டு வரும்போது எந்த வாகனத்துல ஜாஸ்தி ஹைட் இருக்கும் அதே அது இடிக்க கூடாதுன்றதுக்காக பார்த்து இன்ஜினியர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அபூர்வமா இருக்கு. அப்புறம் நீங்க போயிட்டே இருக்கும்போது நான் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து அப்பப்ப சம பரிகாரம் பண்ணிட்டு தின்ன அவங்கெல்லாம் 2000 ஃபீட்டுக்கு தின்ன போட்டிருக்காங்க. அந்த திண்ணையில வந்து கார்னர்ல வந்து ஷார்ப்பா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கடவுளுக்கு பணி பண்ணும் போது அவர் பண்ணின சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க. அவருக்கு வந்து அங்கே வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் நம்மளோட பக்தர். அவர் அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மனம் போடாம தினம் ஒரு வகையான சுண்டு ஒருத்தருக்கும் அட்லீஸ்ட் குறைச்சதா 1/2 லிட்டர் மோர். அப்புறம் ஒரு பணி முடிஞ்ச உடனேயும் நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா, அது பண்ணினவங்களுக்கு பொன்னாட போத்துறது. நீங்க அதனால ஒரு மனிதாபமானத்தோட ஈஸ்வர கைங்கரியம் பண்ணிருக்க அதுக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணும் போதே ஒரு விஷயம் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப விஷயம் கவர்மெண்டோட பண்ணும்போது கிளவராகவும் பண்ணியிருக்காரு. ஐயா நான் வந்து என்ன பண்றேனோ அதை உங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட் அனுப்புறேன். அந்த ரிப்போர்ட்ல நான் பண்றது வந்து சில இது உங்களுக்கு தப்பா தோணுதுன்னா நீங்க எழுத்து மூலமா எனக்கு சொல்லுங்க, நாங்க கேட்க மாட்டோம். வாயால சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டோம். கவர்மெண்ட்ல ஒத்து எந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப சௌரியமான ஒரு கிளவர் அரேஞ்ச்மெண்ட், ரொம்ப கிளவர் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் அவரோட டாக்குமெண்டேஷன், ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹஸ் இன்ஜினியரிங் ஒரு ப்ராஜெக்ட் கூட அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்த உடனே எல்லாருக்கும் அதுல வந்து ட்ரூ டாக்குமெண்டேஷன், அதுல வந்து மேலே பூசி அது பண்ணி அது ஏமாத்திர மாதிரி பண்ற அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ல இங்கே தெரிவாங்க அங்கே தெரிவாங்க நடுவில் ஒண்ணு முடியாது. அந்த மாதிரி இல்லாம நீங்க அந்த டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மள மாதிரி வந்தவங்கன்னா தங்கறதுக்கு ஒரு அருமையான இடம் பண்ணியிருக்காரு, மடம் கட்டியிருக்காரு. நான் கூட அங்கேதான் தங்கினேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நீங்க யார் வேணாலும் போனீங்கன்னா ரொம்ப ரம்யமான ஒரு இடம். போன் நிறைய போன் கிடைக்க கூட கிடைக்காது, டவர் அது ஈஸியா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட பிஎஸ்என்எல் கிடைக்கல. உங்களுக்கு வந்து மயில் ஒடிக்கிட்டே இருக்கு, எல்லா விதமான பறவைகளும் நீங்க பார்க்கலாம், சிட்டுக்குருவியை பார்க்கலாம் இங்க நீங்க. அதே சமயத்துல அந்த மரங்கள் வச்சிருக்கா பாருங்க, ஒவ்வொரு மரமும் அவர் சொல்றாரு இந்த மரம் இது இந்த மரம் இது நான் யோஜனை பண்ணி பண்ணியிருக்கேங்கிறாரு. இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு ப்ராஜெக்ட். நம்மெல்லாம் போனால் தங்கத்துக்கு சௌரியமான இடம் வச்சிருக்காரு, நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் இது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லணும் சார், இதெல்லாம் வந்து ஒருத்தரும் திருப்பணி பண்றவங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் மனசுல வரவே வர பண்ண முடியுமா? வந்தவங்களுக்கு பக்தர்களுக்கு எந்தெந்த விதமான சௌகரியங்கள் பண்ணினா அவங்க இந்த இடத்த பார்த்து அனுபவிச்சு போவாங்கிறதுக்கா, சுவாமியை பார்த்துட்டு போவாங்கிறதுக்கா நல்லா பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் ஒரு குரூப்பாவது போய் அங்கே இருந்து உன்னொன்னையும் பார்த்து இந்த படம் பார்த்தீங்கல்ல, இது ரொம்ப ரொம்ப சொல்பம்னா அது வாய்ஸ் சரியா இருந்தா கூட இந்த பிக்சர்லாம் இப்போ விட்டு டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஒரு இதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் இதை ஒரு பெரிய ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி, டெக்னிக்கல் சுற்றுலா மாதிரி பண்ணியிருந்தோம்னா
ஓஹோ, முதல்ல சொன்னாங்கல்ல ஆன்மீகம்ங்கிறது இந்தியாவுக்குன்னு ஏற்பட்ட ஒரு முக்கியமான இது. நிறைய விஷயங்கள் நமக்குன்னு ஏற்பட்டது, அதை பற்றி நம்ம நம்ம நிறைய பெருமை கொள்ளணும். அந்த பெருமை தான் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அது மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடுங்கிறது இந்தியாவிலேயே லிவிங் டெம்பிள்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான். அதுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்கு. அந்த பரம்பரையெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிறது நம்மளோட இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் போகணும். அது வந்து இவர் பண்ணின இந்த கோவில் திருப்பணி ஒரு முக்கியமான கோவில் திருப்பணி. இதுவரையில் எனக்கு நான் வந்து திருப்பணி எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய இடங்களில் எனக்கு அதில் அனுபவம் உண்டு. நானும் இந்த இந்த விஷயமாக ஒரு 40 வருஷமாக எப்படி திருப்பணி பண்ணணுங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன், கவர்மெண்ட்டோட எனக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி திருப்பணி ஒருத்தரும் பண்ணதில்லை. அதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். இது மாதிரி திருப்பணிகள் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப அபூர்வம். ஒரு ஒரு சின்ன அனக்டோட முடிச்சது, எனக்கு தஞ்சாவூர் ராஜா பாபாஜியை ரொம்ப பழக்கம் உண்டு. நான் போகிற இன்னைக்கு முதல் நாள் ஃபோன் பண்ணி, ஐயா நான் இதை போய் பார்க்க போகிறேன், இது டோட்டலி டிஃப்ரெண்ட் மாடல், இந்த மாதிரி மாடல் ஒருத்தரும் பண்ணலை, சக்ஸஸ்ஃபுல் மாடல், நீங்களும் வரீங்களான்னு கேட்டேன். அவர் வரையிருந்தார். அவர் வந்து 3 மணி நேரம் இருந்தார். 3 மணி நேரம் இருந்தார். அவர் வந்து 88 கோவிலுக்கு தர்மகர்த்தா. தஞ்சாவூர் ராஜா 88 கோவிலுக்கு தர்மகர்த்தா, இன்க்ளூடிங் பிரகதீஸ்வரா டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர். பார்த்துட்டாங்க. அவர் சிவாஜி பரம்பரையில் இருந்தவர். அவர் சொன்னார், சார் இவர்கிட்ட இவர் இருந்தால் இவர்கிட்ட சொன்னார், சார் என்கிட்ட பணம் இருக்குது சார், என்கிட்ட இதை செய்யக்கூடிய ஆல்ரெடி இருக்காங்க சார், பண்ண முடியல சார், நீங்கள் பண்ணிட்டீங்க சார். இதை விட என்ன பெருமை கொடுத்தது. இதை கடைசியாக இதையும் திருப்பி சொல்லிட்டு போகிறேன் நான், நீங்கள் உங்களிடையில் இந்த மாதிரி திருப்பணி பண்ணுற சகோதரர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறதுங்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. வணக்கம்.